ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா, நாம செய்யக்கூடிய தான தர்மம் தான் நமக்கு புண்ணியத்தை தேடித்தரும் அப்படின்னு பக்தர்கள் எதிரில் நிகழ்த்தி காட்டிய ஒரு சம்பவம் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். மனிதனுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் அவனது மனம் மேலும் மேலும் வேண்டும் என்று எண்ணக்கூடியது. தனக்கு தன் குடும்பத்துக்கு என்று அவனது ஆசைகள் விரிந்து கொண்டே போகும். ஆக ஆசைகளை அடக்க வேண்டும், போதும் என்கிற மனம் வர வேண்டும். இத்தகைய மனம் கிடைத்தால் பக்தியும் சுலபம், பலனும் அதிகம். போதும் என்று திருப்தி அடைகிற மனிதனிடம்தான் தானம் தர்மம் போன்ற எண்ணங்கள் ஏற்படும். தான தர்மம் செய்தால்தான் புண்ணியம் தேடி வரும். ஒருவர் சேர்த்து வைக்கிற புண்ணியம்தான் அவருக்கு மோட்ச நிலையை அருளக்கூடியது. இது தொடர்பாக நடந்த ஒரு நிகழ்வை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒருவர் தன்னுடைய மனதை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்த வேண்டும் என்று மகாபெரிவா விரும்புகிறார் என்று இதை பார்த்த பின் நம்மால் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். நாம பதிவுக்குள்ள போகலாம். பெரிவா அன்றைய தினம் காஞ்சிபுரம் சங்கர மடத்துல இருந்தா. அது ஒரு சாதுர்மாசிய காலம். ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி தொடங்குகிற விரதம் தான் சாதுர்மாசிய விரதம்னு சொல்லப்படுது. காஞ்சி காமகோடி பீடம் உட்பட எண்ணற்ற பீடாதிபதிகள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது வழக்கம். வியாச பகவானை வணங்கி 2 மாதமோ அல்லது 4 மாத காலமோ இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். அன்றைய தினம் காஞ்சி மகா பெரிவாளை தரிசித்து ஆசி பெறுவதற்கு மடத்துல கூட்டம் கட்டுக்கடங்காம வந்திருந்தது. சாதுர்மாசிய காலத்துல ஒரு துறவிக்கு அம்மாளான பொருட்களை வாங்கி கொடுத்தால் புண்ணியம் சேரும்னு மகானுக்கு அர்ப்பணிப்பதற்குன்னு பலரும் பல பொருட்களை வாங்கி வந்து குவித்தார்கள். அன்று காலை மடத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை வெகு நேரத்துக்கு நடந்தது. பூஜையை நேர்ல தரிசித்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டோ எல்லோருக்கும் தரிசனம் தந்துருந்தா மகா பெரிவா பெரிவாள்கிட்ட ஆசி பெறுவது, திருமண பத்திரிகை வைத்து வணங்குவது, தங்களின் தனிப்பட்ட பிரார்த்தனையை தெரிவிக்கிறது இப்படி பக்தர்கள் வரிசையில வந்துருந்தா ஒரு வழியா தரிசனமும் பூர்த்தியாச்சு. ஆனா தரிசித்து முடித்தவர்கள்லாம் மனத்தை விட்டு போகல. மகாபெரிவாளுக்கு எதிரில அமர்ந்து அவரை கண்கொட்டாம ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ 60 வயது மதிக்கத்தக்க ஒரு அன்பர் அந்த சன்னிதானத்துக்குள்ள நுழையிறார். நெற்றியில திருநீர் எல்லாம் களைஞ்சிருக்கு. கொஞ்ச தூரத்துல இருந்து வருவாரோனுமோ அவரோட தலையில ஒரு சின்ன மூட்டை. பாக்கிறதுக்கு அவர் ஒரு பண்ணையார் போல தெரிஞ்சார். எல்லாரும் அங்க பெரிவாள தரிசனம் பண்ணிட்டு இருந்த போது இவர் மட்டும் அங்க தலையில மூட்டை எடுத்துன்னு வந்தோன்னு எல்லாருடைய பார்வையும் அவரையே ஈர்த்தது. வந்தவர் எதை பத்தியும் கவலைப்படாம பெரிவாள் கிட்டக்க போறார். தன்னுடைய தலையிலிருந்து இருந்த மூட்டையை இறக்கி வைக்கிறார். வச்சுட்டு 2 கையும் கூப்பி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். சர்வஜர் சர்வ வியாபி இல்லையா? தன் எதிரில நின்று கொண்டிருப்பவர் எப்படிப்பட்டவர்? சுயலாபம் கருதி வந்திருக்கிறாரா இல்ல உண்மையான பக்தியோட வந்திருக்கிறாரா அப்படின்றத சம்பந்தப்பட்டவரை பார்த்த மாத்திரத்திலேயே மகானுக்கு எக்ஸ்ரே போல துல்லியமாக தெரிஞ்சிடும் இல்லையா? மூட்டை கொண்டு வந்தவரை ஏறெடுத்து பார்த்தா பெரிவா இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஜாடையில கேட்டா அவரும் பவ்யத்தோட இது திராட்ச பெரிவா அப்படின்னு சொல்லி சொல்றார். பக்கத்துல இருந்த ஒரு மூங்கில் தட்டை காமிக்கிறா. அவரும் அந்த மூங்கில் தட்டுல பிரிச்சு கொட்டுறார். அது திராட்சைன்னா இந்த சக்கர பொங்கல் கேசரிக்கு போடக்கூடிய திராட்சை. மூங்கில் தட்டு முழுக்க ஒரு மலை போல திராட்சை குவிஞ்செடுத்தோ. மதிய வேளை, மகாபிரிவா பிக்ஷை எடுத்துக்க கூடிய நேரமும் கடந்து போச்சு. இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்றதுனால எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டோ அதுக்கப்புறம் பிக்ஷை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தா பெரிவா. தங்களுக்கு தரிசனம் தரணும்னு பெரிவாளே பிக்ஷை எடுத்துக்காம உட்கார்ந்துருக்காள்னு பக்தர்களும் பசிய மறந்து அங்கே உட்கார்ந்துருக்கா. பக்தி பரவசம் கண்களை அமைக்க மறந்து பெரியவாளையே பார்த்தவாறு மகாபெரிவா மகாபெரிவான்னு ஜபம் பண்றா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கரன்ற கோஷம் தான் எங்க பார்த்தாலும். காஞ்சி மகான் ஒரு புன்னகையோட திராட்சை மூட்டையை கொண்டு வந்தவர் பார்த்தார். அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து பிரசாதமா அவர் கொடுக்கிறார். மூட்டையை கொண்டு வந்தரும் பயபக்தியோட கையை நீட்டி வாங்கிக்கிறார். அங்க இருந்த பக்தர்கள் மனசுக்குள்ள எண்ணம், ஓ பெரியவா நம்ம எல்லாருக்கும் 4-5 திராட்சையை பிரசாதமா கொடுக்க போறாள், அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வத்தோட இருக்கா. அந்த பிரசாதம் பெற்ற நபர் தான் வாங்கின்னு போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறார். அந்த கூட்டத்துல இருக்கிறவாள இப்படி சுத்தி பாக்குறா. ஒரு முதியவரை அடையாளம் காமிச்சு, ஒரு வயசானவரை அடையாளம் காமிச்சு தன் அருகே கூப்பிடுறா. அந்த முதியவருக்கோ மகாபெரிவா தன்னைத்தான் கூப்பிடுறாளா அப்படின்னு சொல்லி சந்தேகம். இப்படி சுத்தி பாக்குறார் சந்தேகத்தினால. அந்த குழப்பத்தை உணர்ந்த மகானும் சிப்பந்தி ஒருத்தர்ட்ட சொல்லி அடையாளம் காமிச்சு அந்த முதியவரை அழிச்சின்னு வர சொல்றார். அந்த சிப்பந்தியும் ஓடி போய் மகாபெரிவாள்கிட்ட அந்த முதியவரை அழிச்சின் போறார். அவருக்கு ஒரு 70 வயதுக்கு மேல இருக்கும். தன்னைத்தான் பெரிவா அழிச்சிருக்கான்னு அவருக்கு மகிழ்ச்சியில தலக்கால் புரியல. வயதானாலும் அந்த சிப்பந்தி உதவியோட பெரியவாளுக்கு கஷ்டப்பட்டு நமஸ்காரம் பண்றார் அந்த பெரியவர். பெரியவாளும் அவரை ஆசிர்வாதம் பண்ணி அவருக்கு வாங்கி கோன்றது போல திராட்சையை அவர் கையில அள்ளி நீட்டுறா.
அவரும் சந்தோஷத்துல தன்னோட தோள் மேல போட்டிருந்த அங்கவஸ்திரத்தை விரிச்சு அதுல வாங்கிக்கிறார். அந்த அங்கவஸ்திரத்தை முடிச்சு போட்டு அங்கேருந்து நகர்ந்துடுறார். தப்பித்தவரி கூட அவர் தானும் வாயில போட்டுக்கல, வேற யாருக்கும் அங்க விநியோகம் பண்ணவும் இல்ல. எங்கேந்து எழுந்து வந்தாரோ அங்கேயே போய் உட்கார்ந்துடுறார். அவருக்கு பக்கத்துல அமர்ந்திருந்த பக்தர்கள்லாம் மகாபரிவா அவருக்கு பிரசாதம் கொடுத்திருக்கான்னு அவர் அப்படியே மரியாதையோடு பாக்குறா. இன்னொரு பக்கம் மனசுல ஏக்கமும், அடுத்து பெரியவா நம்மளத்தான் கூப்பிட போறா அப்படின்னு பெரியவாளோட திருமுகத்தையே பாத்துட்டு இருக்கா. ஆனா மகானுடைய திருப்பார்வையோ வந்திருந்த பக்தர்களை அப்படியே ஊடுரு வருது. அப்போ ஒரு சிறுவனை பார்த்து ஜாட காமிச்சு வர சொல்றா பெரியவா. அந்த கூட்டத்திலயும் சிறுவன் தன்னைத்தான் பெரியவா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி சன்னதியை நோக்கி வேகமா வரான். அவனுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் அளவில்லாத மகிழ்ச்சி. பெரியவா நம்மளுடைய மகனை கூப்பிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி அவளுக்கெல்லாம் அளவில்லாத மகிழ்ச்சி சந்தோஷம். பெரியவா கிட்ட வந்தோடனே அந்த சிறுவனும் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றான். எழுந்துட்டு பெரியவாளோட திருமுகத்தையே பாத்துட்டு இருக்கான். பெரியவா அவனை கிட்டவான்னு சொல்லி ஜாட காமிச்சு தனக்கு முன்னாடி இந்த திராட்சை மலையிலிருந்து இப்படி கொத்தா எடுத்து அவன் கையில நீட்டுறா. அந்த சிறுவனும் தன்னோட உள்ளங்கைய குவிச்சு பவ்யமா நீட்டி காமிக்கிறான். பிரசாதம் தரத்துக்கு முன்னாடி பெரியவா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனும் பவ்யமா கை கூப்பிண்டு வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்றான். எந்த ஒரு ஆனதாண்டவபுரம் பெரியவா? மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கே அதான ஆனதாண்டவபுரம் அப்படிங்கிறா. ஆமா பெரியவா அப்படின்னு அந்த பையனும் சொல்ல, பெரியவா மயிலாடுதுறைய ஒட்டிய பகுதிகள்லாம் யாத்திரை செஞ்ச போது இந்த கிராமத்துல சில நாட்கள் தொடர்ந்து தங்கி ஆனந்த தாண்டேஸ்வரர் தரிசிச்சிருக்கா. அந்த ஊர் பேரை கேட்ட உடனே பெரியவா முகத்துல பரவச புன்னகை. தன்னுடைய திருக்கரம் உயர்த்தி அவனை ஆசீர்வாதம் பண்ணி திராட்சையும் பிரசாதமா கொடுக்கறா. கூடியிருந்த பக்தர்கள்லாம் எல்லாரும் இத கண் கொட்டாம பாக்குறா. அடுத்து தங்களுக்கும் திராட்சை கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடையும் நம்பிக்கையோடையும் காத்துட்டு இருக்கா. இதற்கு முன்ன திராட்சையை வாங்கிய முதியவர் தன்னுடைய மேல் அங்கவஸ்திரத்துல முடிஞ்சு வச்சுட்டு தன்னோட இடத்துல போய் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த வெங்கட்ராமன் என்ன பண்றான், திராட்சைகளை வாங்கிட்டோன்னு தான் உட்கார்ந்துட்ட இடம் நோக்கி போகல, அதற்கு மாறா பெரியவாழ்டேந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு இடத்துல போய் நிக்கிறான். அதான சர்வேஸ்வர ஸ்வரூபமாக பெரியவா வீட்டு இருக்கக்கூடிய அந்த திருச்சன்னதியில இப்படி பல பக்தர்களும் பசியோடு அமர்ந்திருக்கிற வேளையில தான் மட்டும் வாயில போட்டுக்கிறது உச்சிதம் இல்ல என்று மனதில் பட்டது அந்த சிறுவனுக்கு. எப்படி பாக்குறப்போ அந்த பக்தர்கள் கூட்டத்துல கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு சுமார் 20 சிறுவர்கள் உட்கார்ந்திருந்தா. எல்லாரும் 10 வயதுக்குட்பட்டவர்கள் போல தெரிஞ்சா. பாடசாலையில வேதம் பயின்று வருபவர்கள். நெற்றியிலையும் உடல்லையும் திருநீற்று பட்டைகள் பளிச்சுன்னு தெரியறது. தலையில கட்டுக்குடுமி, கண்கள்ல ஒரு தீட்சண்யம், முகத்திலயோ ஒரு பொலிவு. அந்த 20 சிறுவர்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பொசிஷன்ல ஒரு நேர்கோடு போட்டா எப்படி இருக்குமோ அது போல வரிசையா அமர்ந்திருக்கா. தற்செயலா எப்படி பாக்குறான் அந்த வெங்கட்ராமன் அந்த வேதம் படிக்கிற சிறுவர்களை பார்க்கிறான். அவனுக்கு முகம் மலர்ந்தது சந்தோஷம். அவர்களுக்கு பக்கத்துல போய் வரிசையா எல்லாருக்கும் 4-5 திராட்சைய அவர்களோட கையில கொடுக்கறான். அந்த வேத குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். கையில வாங்கி உடனே அந்த பிரசாதத்தை வாயில போட்டுக்கிறா. ஒருத்தர் விடாம எல்லா வேதம் படிக்கிற சிறுவர்களுக்கும் கொடுத்து முடிச்சோனே அதே அளவுக்கு தன் கையிலையும் 4-5 திராட்சைகள் மிச்சம் இருக்கு. வெங்கட்ராமன் கையிலையும் அந்த பிரசாதத்தை தானும் வாயில போட்டுக்கிறான். தன் கை பிசு பிசுப்பா இருந்ததுனால அப்படி தேய்ச்சிண்டு போய் உட்கார்ந்துடுறான். இந்த காட்சிகள் எல்லாத்தையும் மகாபெரிவா மட்டுமில்ல அங்க கூடி இந்த பக்தர்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடையும் வியப்போடையும் பாக்குறா. அதாவது தன் கையில் கிடைத்த ஒரு பொருளை தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றானே இந்த சிறுவன் என்ற பிரமிப்பு தான் அனைவருக்கும். நடமாடும் தெய்வமான மகாபெரிவாளும் இந்த நிகழ்வுகள் அத்தனையையும் பார்த்து கொண்டிருந்தா. மகானின் சன்னதியில் நடக்கக்கூடியவை அனைத்தும் அவர் அறியாமல் நடக்குமா? அவரது ஆசையோடு அரங்கேறுபவை தானே அனைத்தும். கூடியிருந்த பக்தர்களை எல்லாம் இப்படி பாக்குறா, சுத்தி முத்தி பாக்குறா பெரியவா. பேச தொடங்கறதுக்கு முன்னாடி தொண்டையை லேசா இப்படி செருமுறா பேசுறதுக்கு. ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் எதிர்பார்ப்போட ஆவலோட இப்படி பாக்குறா பெரியவாளோட திருமுகத்தையே. பெரியவா ஏதோ சொல்ல போறா அப்படின்னு சொல்லி இப்ப இங்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்க எல்லாருமே பாத்திருப்பேள். கிராமத்துல இருந்து ஒருத்தர் சின்ன மூட்டையில திராட்சையை கொண்டு வந்தார். இந்த மூங்கில் தட்டுல கொட்ட சொன்னேன். அதோ அங்க உட்கார்ந்துருக்காரு முதியவர். அவரை கூப்பிட்டு கொஞ்சம் திராட்சையை கொடுத்தேன். அவர் அதை வாங்கின் போய் சாதுவா உட்கார்ந்துட்டார். அவர் என்ன தீர்மானத்துல இருக்காருன்னா, இந்த திராட்சைகளை அப்படியே வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கணும். மனைவி வீட்டுல இருக்கிறவா எல்லாரும் அந்த பிரசாதத்தை சாப்பிடணும்னு ரொம்ப ஜாக்கிரதையா பத்திரப்படுத்தினார். ஆனா அந்த வெங்கட்ராமன் இந்த சிறுவன் பண்ண காரியத்தையும் பார்த்திருப்பேள். தன் கையில பிரசாதமா திராட்சை கிடைச்ச உடனே அதை நேரா எடுத்துன்னு போய் அவன் கூட வந்த வாட்ட கொடுக்கல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சவன் தன்னோட வந்த குடும்பத்தினரோட அனுமதியும் பெறல. தானே தீர்மானிச்சான் இங்க வேதம் சொல்றதுக்கு வந்த வேட பாடசாலை குழந்தைகளுக்கும் கொடுத்து மீதம் இருந்த 4-5 திராட்சையை தானும் சாப்பிட்டான். கை தொடச்சுன்னு போய் உட்கார்ந்துட்டான். முதல்ல பார்த்த முதியவருக்கு இன்னும் சுயநலம் போகல. தான், தன் குடும்பம், தன்னை சார்ந்தவர்கள்னு
அப்படின்னு இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கார். அதனால யாருக்கும் கொடுக்காம முடிஞ்சு வச்சுட்டார். இந்த சின்ன வயசுல இந்த வெங்கட்ராமனுக்கு சுயநலம்ன்றதே இல்ல, தனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொருளை பலருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்ன்ற ஒரு பொதுநல எண்ணம் இருக்கு. என்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சுயநலம் விலகி பொதுநலம் வர்றதோ அப்பதான் தானம் தர்மம்ன்ற சிந்தனை வரும். எனவே நீங்க அத்தனை பேரும் சுயநலத்தோட இருக்காதீங்கோ. இந்த உலகம் நன்னா இருக்கணும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்ன்ற பொதுநலனோட வாழுங்கோன்னு மகாபிரிவா சொல்லி முடிச்சுக்கிறா. கூடியிருந்த பக்தர்கள் எல்லாரும் கண்ல நீர் தழும்ப அந்த அனுகிரகத்தையும் நீங்களே எங்களுக்கு வழங்கணும் பெரியவான்னு கை கூப்பி வணங்கி நிக்கிறா, நமஸ்கரிக்கிறா. நம்மிடம் இருக்கக்கூடிய குறுகிய மனப்பான்மையானது நம்மை விட்டு அகல வேண்டும். அதாவது நான், எனது, என்னுடைய என்கிற எண்ணம் எப்போதும் மனதில் தோன்றவே கூடாது. அதற்கு பதிலாக நாம், நமது, நம்முடையது என்கிற எண்ணம் மனதில் வேரூன்ற ஆரம்பித்து விட்டால் உலகமே தன்னிறைவு பெற்றுவிடும். அதைத்தான் மகாபிரிவா இந்த ஒரு சிறு நிகழ்வு மூலமா தன்னுடைய பக்தர்களுக்கு, அதாவது நமக்கு இந்த நிகழ்வு மூலமா தானும் பிக்ஷையை எடுத்துக்காம அனைவருக்கும் புரிய வச்சிருக்கா. நாமும் மகாபிரிவா சொன்னதை ஏற்று நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்து சந்தோஷமாக வாழ்வோம், நல்லதே நடக்கும். ஸ்ரீ மகாபிரிவா சரணம். ஹரர் சங்கர், ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. ஹரர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபிரிவா சரணம். நமஸ்காரம்.